Bumbery reusable diapers for babies and adults. Anna reusable cotton napkins. பெண்ணுக்கும் நல்லது மண்ணுக்கும் நல்லது. வணக்கம். எனவே பேசுவோம். நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை அமைத்து ஆதரவு கொடுங்க. அலீஷா மேடம், அவங்க ஒரு பைக் ரேசராக கார் ரேசரான்னு தெரில, ஆனால் அவங்க அந்த ஒரு நிலைக்கு வர்றதுக்கு அவங்க நல்லாவே உழைச்சிருந்துருக்கணும். ரொம்ப கடினமான உழைப்புக்கு அப்புறம்தான் அந்த வேலையில் அவங்களுக்குன்னு ஒரு இடத்த அவங்க கண்டிப்பாக பிடிச்சிருந்துருப்பாங்க. அந்த நிலையில் அவங்க வந்ததுக்கு கண்டிப்பாக எனவே பேசுவோம் சேனல் மூலிமா அவங்களுக்கு பெரிய ஒரு பாராட்டுக்களை நம்ம தெரிவிச்சுக்கலாம். சங்கிகளையும் தம்பிங்களையும் பேசவிட்டா சறுக்கி விழுவாங்கன்னு அடிக்கடி யூடியூப் ரூட்டஸ் மைனர் சொல்லுவார். அதே மாதிரி தான் இந்த அலீஷா சங்கி அவங்களும் விழுந்துட்டே இருக்காங்க. ஒரு பொண்ணை யாராவது பாலியல் வன்புணர்வு செய்ய வந்தால் அவங்களுக்கு எதிராக கத்தணும், சாரி கெட்ட வார்த்தை பேசினாலே போதும். அவங்க வந்து ஒரு நாலு பசங்க வந்தாங்க உங்க இது சைட்ல வந்து பசங்க, அவங்க வந்து டார்ச்சர் பண்றாங்க. உங்களுக்கு வந்து ஹிந்தி தெரியும்னா நீங்க வந்து கெட்ட வார்த்தை வந்து பேசலாம், நீங்க வந்து ஷவுட் பண்ணிட்டு நீங்க பேசலாம், நீங்க எஸ்கேப் பண்ணலாம். ஒருவேளை இந்த கெட்ட வார்த்தை தெரியாதனாலதான் நம்ம பில்கிஸ் பானுவும் ஆஷிஃபாவும் அவங்கக்கிட்ட கெஞ்சிருப்பாங்க போல இருக்கு. இல்லை ஒருவேளை வட இந்திய பெண்கள் எல்லாருமே கண்டிப்பாக கெட்ட வார்த்தை பேசணுங்கிற அந்த சூழலில் தான் இருக்காங்க போல இருக்கு. நல்ல வேலை அலீஷா மேடம், நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கீங்க. இப்போ நீங்கள் அந்த பக்கம் போயிட்டீங்கல்ல, இனி நீங்கள் வெறும் கெட்ட வார்த்தையாக தான் பேசிகிட்டு இருக்கணும். ஹிந்தியில் மட்டும் இல்லை, தமிழ்லேயும் ரெண்டு கெட்ட வார்த்தை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இனி அதுதான் உங்களுக்கு பாதுகாப்பு. ஹிந்தி எதுக்கு படிக்கணும்னு கேட்டால் இவங்க ஒரு நாள் விளங்கவே மாட்டாங்க. இந்த பானிபூரிக்காரங்கிட்டேயும் பீடா போடுறவங்ககிட்டையும் கெட்ட வார்த்தை பேசுறதுக்காகவா ஹிந்தி படிக்கணும்? ஒரு வட இந்தியர் சொன்னார், நாலு நாளில் ஹிந்தியை கற்றுக்கலான்னு சொன்னார். அதுக்கு நம்ம அண்ணா சொன்னார், நாலு நாளுக்கு மேலே அதில் கற்றுக்கிறதுக்கு என்ன இருக்குன்னு கேட்டார். இப்போத்த நிலைமையை பார்த்தா 4 நிமிஷத்துக்கு மேலே அதில் கற்றுக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை போல். நீங்களாவதும் ஹிந்தியில் கெட்ட வார்த்தை பேசுங்கன்னு சொன்னீங்க, எங்களுக்கு ஹிந்திங்கிறதே கெட்ட வார்த்தை தாங்க. சரிங்க, இப்போ நம்ம அடுத்தது பேச போகிறது பார்த்தீங்கன்னா HC ராஜாவை பற்றி, அதாங்க ஹைகோர்ட் ராஜாவை பற்றி. இவர் நம்ம அமைச்சர் சேகர் பாபுவை ஸ்னேக் பாபுன்னு கிண்டல் பண்ணுறாராமா. நமக்கு கூட நம்ம சேகர் பாபு சார் கோவிலில் கேட்ச் பிடிச்சதை பார்த்தப்போ கொஞ்சம் சங்கடமாக தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ இந்த HC ராஜா அவரை பற்றி பேசினதுக்கப்புறம் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இவர் யாரையாவது திட்டாங்கன்னா அவங்க ரொம்ப நல்லவங்கன்னு அர்த்தம். அரசு கோவிலை விட்டு வெளியேறுங்கன்னு சொல்கிறாரு. எதுக்குன்னா நம்ம ஒன்றிய அரசு அரசோட சொத்துக்களை எப்படி தனியாருக்கு கொடுக்குறாங்களோ அதே மாதிரி கோவில்களையும் தனியாருக்கே கொடுத்துருங்கன்னு சொல்ல வராரு. ஒன்றிய அரசு எந்த தனியாருக்கு கொடுக்குதுன்னு நமக்கு தெரியும், இவர் எந்த தனியாருக்கு கொடுக்க சொல்கிறாருங்கிறதும் நமக்கு தெரியும். நம்ம அறநிலைத்துறை அமைச்சர் கோவிலில் இருக்கிற கோல்டெல்லாம் எடுத்து அதை வந்து பிஸ்கெட்டாக பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னப்போ நம்ம HC ராஜா அந்த பிஸ்கெட்டை எதுக்கு பண்ணுறாங்கன்னா டீயில் தொட்டு சாப்பிட்றதுக்குன்னு நக்கலாக பேசியிருக்காரு. சரி, அப்போது நகை இடை குறைப்பாளர்களும் CCTV மேலே துணி போட்டாங்கல்ல, அவங்களும் கையில் என்ன டீக்கப்பாக வச்சுருந்தாங்க தொட்டு சாப்பிட்றதுக்கு. நம்ம அரசு அந்த கோவிலில் இருக்கிற பணத்தை எடுத்து காலேஜ் கட்டலான்னு முடிவு பண்ணியிருக்கு. அதை தாங்க முடியாத நம்மால் என்ன பேச்சு பேசியிருக்காருன்னு பாருங்க. கபாலீஸ்வர் கோவில் நிதி எடுத்து குளத்தூர் கோவிலில் ஆர்ட்ஸ் காலேஜ் கட்டணும், அது பொன்முடியோட வேலையா சேகர் பாபு ஸ்னேக் பாபு வேலையாங்க? அதை எடுத்து எல்லா கோவிலும் ஒரு ஒரு கோவிலா ஆர்ட்ஸ் காலேஜ் ஆரம்பிக்கணும்னா அது ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டரோட வேலை, யூனிவர்சிட்டிஸ் வேலை, அதெல்லாம் எதுக்கு இருக்கு? கோவில் பணத்தில் எப்படி இருக்கு கட்ட முடியும்? கோயில் பணத்தை மக்களுக்காக எடுத்ததே தப்புன்னா ரிசர்வ் பேங்க்ல ரிசர்வ் பணம் இருக்குல்ல, அந்த பணத்தை ஒன்றிய அரசு எடுத்ததை என்னன்னு சொல்ல போறீங்க? எங்கள் திராவிட மாடல் அரசு செஞ்சது கூட மக்களுக்கு யூஸ் ஆகுது, உங்கள் ஒன்றிய அரசு செஞ்சது யாருக்கு யூஸ் ஆகுது? இதெல்லாம் சொன்னால் நம்ம HC ராஜாவுக்கு புரியவா போகுது? ஏன்னா இவங்கெல்லாம் உலகத்திலேயே இல்லாத ஒரு அரிய வகை ஏழைகள் தானே. இப்போ இருக்கிற இந்த ஒன்றிய அரசு ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி எங்கள் ஊரில் திருப்பூர்னு ஒரு ஊர் இருந்துச்சுங்க, இப்போவே இருக்குது. ஆனால் அப்போ எப்படி இருந்துச்சுன்னா அந்த ஊர் 24 மணி நேரமும் இயங்கக்கூடிய ஒரு ஊர். அங்கே இருக்கிற ஒரு டெய்லரு குறைஞ்சபட்சம் ஒரு நாளுக்கு 2000 ரூபா சம்பாதிப்பார்.
அந்த ஊரில் நீங்கள்லாம் சொல்கிற மாதிரி சும்மா இருக்காங்கன்னு சொல்கிறீங்கள ஹவுஸ் ஒய்ஃப்ஸு, அவங்களே வேஸ்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அதில் நூல் எடுத்து மேட்டு அது நூல் தனியாக சுற்றி வைக்கிறது இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த ஊரில் மட்டும்தான் ஒரு தொழிலாளி ஒரு வருஷத்துக்கு மட்டும்தான் தொழிலாளியாக இருப்பார். அந்த ஒரு வருஷத்துக்கு அப்புறம் ஒரு சின்ன யூனிட்டுக்காவது ஒரு முதலாளியாக மாறி இருப்பார். நம்ம இந்தியாவில் வேலை இருக்கோ இல்லையோ, ஆனால் திருப்பூருக்கு போனால் கண்டிப்பாக ஒரு வேலை உறுதி. இப்படியெல்லாம் இருந்த எங்கள் ஊர் நம்ம ஒன்றிய அரசோட சீரிய திட்டங்களால் அழிவின் விளிம்பில் நிற்குது அந்த ஊர். திருப்பூர் அழிய ஆரம்பித்தது இதே நவம்பர் மாதம்தான் 6 வருஷத்துக்கு முன்னாடி பண மதிப்பிழப்பால். அங்கே இருந்த ஒவ்வொரு சின்ன சின்ன தொழிலையும் அழித்தது உங்கள் ஜிஎஸ்டினால தான். அதுக்கப்புறம் உங்கள் சிறப்பான ஆட்சியால் நூல் விலை ஏறிச்சில்லைங்க, அதுக்கப்புறம் ரா மெட்டீரியல் ரேட்டே ஏறிக்கிட்டே இருக்கு இப்போ வரைக்கும். திருப்பூரை நோக்கி எறும்பு கூட்டங்கள் போல் வந்த மக்கள் இப்போது திரும்பி போக ஆரம்பிச்சிட்டாங்க. இதையெல்லாம் பற்றின அறிவு என்னைக்காவது நம்ம ஹெச்சி ராஜாக்கு இருந்திருக்கா, இல்லை இதை பற்றி தான் என்னைக்காவது பேசியிருக்காரா? திருப்பூரில் வேலை இழந்த மக்கள் அதிகபட்சமானவங்க ஹிந்துக்கள், ஒன்றிய அரசினால் கஷ்டப்பட்டவங்க பெரும்பான்மையானவர்கள் இந்துக்களாக இருக்காங்க. இந்துக்கள் சாகும் போதெல்லாம் பாப்பானுங்க மனசு என்றைக்குமே புண்பட்டது கிடையாது. ஆனால் பாப்பானுக்கு ஏதோ ஒரு பிரச்சனைனா இந்துக்கள் மனசு ஏன் புண்படுதுன்றது இன்னும் தெரிய மாட்டேங்குது. எங்களை போல் இருக்கிற புதிய தொழில் முனைவோர்கள் எல்லாருமே இந்த திராவிட ஸ்டாக் மாடல் ஆட்சி வந்ததுக்கப்புறம் ரொம்ப உற்சாகமாக நாங்கள் வேலை பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம். இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் பேசுகிறவங்கெல்லாம் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? எளிய மக்கள் எல்லாருக்குமே புரிகிற மாதிரி ரொம்ப எளிமையாகவும் ரொம்ப அழகாகவும் சொல்கிற நம்ம வினோதினி அக்காவும் நம்ம திராவிட பேச்சரங்கம் மேடமும் டாக்டர் ஷர்மிளா மேடமும் அப்புறம் எழுச்சி மோனிகா அவர்களும் இந்த மண்ணுக்காகவும் இங்கே இருக்கிற மக்களோட நிலைக்காகவும் இப்போ வரையும் அவங்க பேசிகிட்டு தான் இருக்காங்க. அரசியல், பொருளாதாரம், சமூக நீதிக்கு வேண்டி இவங்களோட வேலையெல்லாம் தாண்டி இவங்க ஏன் பேசுகிறாங்கன்னு தெரியுமா? நாங்கள் உண்மையாலுமே நம்ம இந்தியாவையும் நேசிக்கிறோம், இந்தியாவில் இருக்கிற நம்ம மக்களையும் நேசிக்கிறோம். இனி எனவே பேசுவோம் மட்டுமல்ல, ஒவ்வொரு பெண்ணும் இனி எனவே பேசுவோம் மட்டுமல்ல, ஒவ்வொரு பெண்ணும் மக்களுக்கான அரசியலை தொடர்ந்து பேசுவோம். ஏன்னா ஹெச் ராஜா வகையறார்கள் யாருமே மக்களுக்கானவர்கள் கிடையாது. எனவே பேசுவோம் இனி தினமும். உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். நன்றி, வணக்கம்.